ஏரிகள் நிறைந்த மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டம் கருதப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக முக்கிய ஆறுகளாக பாலாறு மற்றும் செய்யாறு கருதப்படுகின்றன. உத்திரமேரூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செய்யாறு முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. உத்திரமேரூர் அடுத்துள்ள நெய்யாடி வாக்கம் செய்யாற்றின் கரையோரம் பசுமையாகவும் விளைநிலங்கள் நிறைந்தும் காணப்படும். இந்த நிலையில் நெய்யாடிவாக்கம் ஏரியில் 10க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு 200க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களில் ஏரி மண் அள்ளப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்த நிலையில் அந்த பாலாற்று பாலத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான கனரக லாரிகள் மண்ணலி செல்வதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இதனால் பாலம் சேதமடையும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அரசு நிர்ணயித்த அளவை விட பல மடங்கு மண் திருடப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அரசு ஒரு லாரியில் 2 அல்லது 3 யூனிட் மண் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. ஆனால் ஒரே லாரியில் 5 யூனிட் வரை மண் எடுப்பதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஏரியை தூர்வாருவதற்காகவே மண் அள்ளப்படுவதாக கூறப்பட்டாலும் 20 அடி ஆழம் வரை மண் அள்ளப்படுவதால் தங்களுக்கு பயன் இருக்காது என்பதே விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. ஏரியில் நீர் நிறைந்து கலங்கள் வழியாக வெளியேறினால் மட்டுமே விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அரசின் விதிமுறைகளை மீறி மண் எடுக்கப்படுவதால் அரசுக்கு 500,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக லாரியில் ஒரு ட்ரிப் ஷீட் போட்டுவிட்டு அதையே பயன்படுத்தி ஒரு நாளுக்கு ஒரு கனரக லாரி 5 லிருந்து 10 முறை மண் எடுப்பதும் தெரிய வந்துள்ளது. நாள் ஒன்றுக்கு 200க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்களில் தொடர்ச்சியாக மணல் எடுப்பது விவசாயிகளிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.